ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் அருண்குமார். வெல்கம் மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரைலர் ரியாக்ஷன். ஸோ ட்ரைலர் ரியாக்ஷனில் நம்ம பார்க்க போகிற படம் விஜய் சேதுபதியோட லாபம். இந்த படம் கார்பரேட்டுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் பேஸ் பண்ணி உள்ள ஒரு படம். ஸோ இந்த படத்துடைய ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படின்றது தான், அந்த ட்ரைலர் ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோன்ட் வேஸ்ட் டைம், லெட் இட் ஸ்டார்ட். இந்த சீனை பார்க்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும், வரக்கூடிய காலங்களில் எலக்ட்ரானிக் மணி இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய அளவில் வளரும் அப்படின்றது இதுலேருந்தே தெரியுது. இந்தியாவையே வாங்குற, இந்தியாவையே விற்கிற ஒப்பந்தம் இங்கே கையெழுத்தாகுது. இதை விட்டு போட்டு இந்திய அரசியல்னு எதை எதையோ பேசிட்டு இருக்காங்க, என்னமோ போங்க. உண்மை நோய் இதுதான், கார்பரேட் கையில் தான் எல்லாமே, கவர்மெண்ட்டும் கார்பரேட் கையில் தான். தொழிற்சாலையில் இயங்கினாதான் இங்கே விவசாயமும் மக்களும் வாழ முடியும் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சுட்டாங்க. அப்படியா ப்ரோ? யார் ப்ரோ நம்மளை நம்ப வச்சது? விவசாயம் பண்ணால் மட்டும்தான் இங்கே தொழிற்சாலைகள் இயங்க முடியும், அதான் உண்மை. அப்படின்றீங்க, நீங்கள் சொன்னால் சரிதான். எல்லா தொழிற்சாலைக்கும் தேவையான மூலப்பொருள் எல்லாம் விளையுது, அதை வாங்கி வியாபாரம் பண்ணுற அத்தனை பேரும் லாபம் பார்க்குறாங்க, அதை விவசாயம் பண்ணுற விவசாயி மட்டும் நஷ்டத்தை சந்தித்து தூக்கு மாட்டிக்கிட்டு சாகுறாங்க. என்ன ப்ரோ பண்ணுறது, எல்லாமே தலையெழுத்து. ஸோ இந்த சீனை பாதி தூரம் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், இந்த படம் கண்டிப்பாக ஒரு கம்யூனிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சிருக்கும். இந்த படம் கண்டிப்பாக விஜய் சேதுபதிக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இங்கே எல்லாத்துக்குமே விலை இருக்குது, உற்பத்தி பண்ண பொருளுக்கு, உழைப்புக்கு, நம்மளோட திறமைக்கு. இந்த சீனை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இங்கே ஒரு மாசான ப்ரொடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ரொடக்ட் வந்துட்டு படத்தோடைய லாஸ்ட்டில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த படத்தோட நடுவில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே உலக மார்க்கெட்டை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறது உண்மையாகவே அது உண்மை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. இங்கே அடித்தா மும்பையில் அடி உலம், மும்பையில் அடித்தா லண்டன் மார்க்கெட்டில் அடி உலம், லண்டனில் அடித்தா அமெரிக்காவில் அடி உலம். இங்கே உழுற ஒவ்வொரு அடியும் உலகம் ஃபுல்லாக உழுற அடி. யோ, இதுதான் நீ சொன்ன அடி ஐயா? இப்படி ஐயா அடிக்கிறது, வலிக்குது இல்லை பாவம். அடி உண்மை என்னவோ இதுதான், பொருளாதார அதிகாரம் தான் உண்மையான அரசியல் அதிகாரம். இது பல பேருக்கு தெரியதில்லை. உண்மை என்னவோ இதுதான், யார் கையில் பவர் இருக்கோ அவங்க கையில் தான் உண்மையான அரசியல் இருக்கும். நீங்க வேணா நம்மளுடைய இந்தியன் அரசியல் செக் பண்ணி பாருங்க, அதுதான் உண்மை. பொருளாதார அதிகாரத்தை கைப்பற்ற முடிவு பண்ணிட்டான், அதுதான் அரசியலுக்கான அதிகாரம் தெரிஞ்சு போச்சு, முடிச்சிடுங்க. உண்மைதான், ஜனங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரே மாதிரி இருந்தாலும் நம்ம அரசியல்வாதிகள் இருக்க விட மாட்டாங்க. அப்படி அரசியல்வாதிகளே இருக்க விட்டாலும் நம்மளுடைய மீடியாக்காரங்க இருக்க விட மாட்டாங்க. வேற வேற விஷயங்களை மக்கள் மனசுல போட்டு குட்டி குட்டி அவங்க மைண்டையே மாத்திடுவாங்க. ஆனா உழைக்கிற ஜனங்க என் மேல அன்பா தானே இருக்காங்க. ஜனங்க எப்பவுமே இப்படி இருப்பாங்கன்னு நீ நம்புறியா? நிச்சயமா இந்த படம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போதா இல்ல ஓடில ரிலீஸ் ஆக போதா அப்படின்றது தான் நம்ம சந்தேகமே. நீங்க மார்க்ஸ், ஏஞ்சல், ஸ்டாலின், மாசே தும்பினன் படிச்சுட்டு நம்ம சொன்னது உண்மைதான். இங்க மார்க்ஸ், கம்யூனிசம் அதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையா இந்த படம் கம்யூனிஸ்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீ கூட மார்க்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் படிச்சிருப்ப. வேற என்ன பண்றது பாஸ், எங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது. என்னன்னு நவல் கொரோனா வைரஸா? ஸோ இவ்வளோ தான் இந்த மூவி ட்ரெய்லர் ரியாக்ஷன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, சும்மா சிம்பிளாக ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால் ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் வீடியோ பிடிக்கலாம், தம்ஸ் டவுன். வீடியோ யாருக்கு ஷேர் பண்ண விருப்பப்படுறீங்களோ உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் முன்னாடியே நம்ம சீரியல்ஸை கலாச்சி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோக்கான கார்டு ஏதோ மேலே கொடுத்துருக்கேன், அப்படிலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டூ செக் இட் அவுட், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பை பை, டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே.